காதல் மனைவியை பிரித்து வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய முயற்சி. வீடு புகுந்து சரமாரியாக வெட்டிய இளைஞர். தாய் தந்தையரை கொன்றவனை விடமாட்டேன் என சபதம் பூண்டு வெறித்தனமாக பெண் பேச்சு. தெலங்கானா மாநிலம் வாரங்கல் பாதரு சிந்தல தண்டாவை சேர்ந்த தம்பதி 45 வயதான சீனிவாஸ், அவரது மனைவி சுகுணா. இந்த தம்பதிக்கு 20 வயதில் தீபிகா, 19 வயதில் மதன்லால் என்ற பிள்ளைகள். இந்நிலையில் குண்டங்கா கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜு என்ற இளைஞர் தீபிகாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் தீபிகாவை நாகராஜு அவரது பெற்றோர்கள் உதவியுடன் கடத்தி சென்று ஹைதராபாத்தில் வைத்து மனம் முடித்துக் கொண்டாராம். அதன் பிறகு அந்த திருமணத்தை விரும்பாத தீபிகா தனது பெற்றோரை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவிக்க தீபிகாவின் பெற்றோர் காவல்துறையை அணுகி இருதரப்பினருக்கும் கவுன்சிலிங் கொடுத்த போலீசார் தீபிகாவை இறுதியாக பெற்றோருடன் அனுப்பி வைத்தார்களாம். இதற்கிடையே தீபிகா ஹனுமகொண்டாவில் 2 டிகிரி படித்து வருகிறார். இந்நிலையில் தீபிகாவுக்கு பெற்றோர் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பதாக அறிந்த இளைஞர் நாகராஜு வெறித்தனமாக அதிகாலை 1:30 மணிக்கு கூரான ஆயுதத்துடன் தீபிகாவின் வீட்டிற்கு சென்று இருக்கிறார். அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவர்களை சரமாரியாக தாக்க அவரை தடுக்க முயன்ற தாய் தந்தையர் இருவருக்கும் சரமாரியான காயங்கள் ஏற்பட சம்பவ இடத்திலேயே தாய் சுகுணா உயிரிழந்தார். தீபிகாவிற்கும் அவரது தம்பி மதன்லாலுக்கும் படுகாயம் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுகுணாவின் உடலை கைப்பற்றி பலத்த காயமடைந்திருந்த தந்தை ஸ்ரீனிவாசை நர்சம்பட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீபிகாவும் அவரது சகோதரரும் படுகாயமடைந்து மேல் சிகிச்சைக்காக அனுமகொண்டாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்து போலீசார் இளைஞர் நாகராஜுவின் தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.